மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி நகராட்சி தலைவர் பதவிக்கு ஒரே கட்சியில் இரண்டு பேர் போட்டி போட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சந்திச்சா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு திமுகவை சேர்ந்த, அதாவது ஒரே கட்சியை சேர்ந்த இருவர் போட்டியிடுவதால ஒரு பெரிய குழப்பமும் குச்சலும் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர்மன்ற தேர்தலில், அதாவது தமிழக தேர்தல் ஆணையத்தால் கடந்த 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று முடிந்த நிலையில இன்று பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழகம் முழுவதுமே நடைபெற்று வரக்கூடிய நிலையில, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில நகர்மன்ற தேர்தல், அதாவது இந்த நகர்மன்ற தேர்தலில் 24 கவுன்சிலர்கள் உள்ள நிலையில திமுக சார்பில் 12 கவுன்சிலர்களும் காங்கிரஸ் சார்பில் 1 கவுன்சிலரும் என தனி பெரும்பான்மையுடன் இந்த திமுக கட்சியானது வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில திமுக தலைமை கழகத்திலிருந்து 10வது வார்டு கவுன்சிலர் செல்வியும் 11வது வார்டு கவுன்சிலர் சகுந்தலாவும், அதாவது 10வது வார்டு திமுக தலைமை கழகம் ஒரு வேட்பாளருக்கு அறிவித்திருந்தது. ஆனால் உசிலம்பட்டியை பொறுத்தளவில் நகர்மன்றத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில 10வது வார்டு செல்வியும் 11வது வார்டை சேர்ந்த கவுன்சிலர் சகுந்தலாவும் வேட்புமனு தாக்கல் செய்ததால ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தலை ஒத்தி வைக்க கோரி செல்வி தரப்பில அவர்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். சகுந்தலா தரப்பினரும் தேர்தல் ஆணையர், அதாவது ஆணையாளர் முத்துவை முற்றுகிட்டதால இரு தரப்பினருடைய ஆதரவாளர்கள் நகராட்சி அலுவலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்களையும் போலீசார் குண்டுகட்டாக அவர்களை வெளியேற்றி, அதாவது கட்டாயமாக அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது. இந்த நிலையில் வெளியேற்றப்பட்ட இரு தரப்பினரும் இந்த நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் கல்லை தூக்கி ஒருத்தர் மீது ஒருத்தர் எரிவதற்கும் முற்பட்டனர். நல்ல வேளையாக அங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அனைத்து கவுன்சிலர்களும் நகராட்சி அலுவலகத்தை விட்டு, அதாவது பத்திரிகையாளர்கள் அனைவருமே நகராட்சி அலுவலகத்தை விட்டு முதலடியே முதல் வேளையாக வெளியேற்றப்பட்டனர். பின்பு அனைத்து தரப்பினரையும் அங்கிருந்து கலைந்து செல்ல போலீசார் தற்போது அறிவுறுத்தி வருகின்றனர். சிந்துஜா.